بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم அன்பானவர்களே தினம் ஒரு ஹதீஸில் இன்று இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு பெரிய கூட்டம் எந்த விதமான விசாரணையும் வேதனையும் இன்றி சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யார் அவர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தாரில் 70,000 பேர் கொண்ட ஒரு கூட்டம் பௌர்ணமி இரவில் சந்திரன் பிரகாசிப்பதை போல முகங்கள் பிரகாசித்தபடி விசாரணையின்றி வேதனையின்றி சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்று கூறினார்கள். உடனே உகாசா பின் மஹசன் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் மீதிருந்த கோடு போட்ட சால்வியை உயர்த்தியவாறு எழுந்து, அல்லாவின் தூதரே, அவர்களில் ஒருவனாக என்னையும் ஆக்கும்படி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே, இவரையும் அவர்களில் ஒருவராக ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். பிறகு அன்சாரிகளில் ஒருவர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, அவர்களில் ஒருவனாக என்னையும் ஆக்கும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த விஷயத்தில் உகாசா உம்மை முந்திவிட்டார் என்று சொன்னார்கள். அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆதாரம் முஸ்லிம். அன்பானவர்களே, இந்த சொர்க்கவாசிகள் கூட்டத்தில் நம்மையும் இணைத்துக் கொள்ள அமல்களை அதிகமாக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் அனுதினமும் பிரார்த்தனை செய்வோம். அன்புக்கினியவர்களே, மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கவும். உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மார்க்கத்தை கற்போம், கற்றுக் கொடுப்போம், பரப்புவோம், மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.